ஸ்தோத்திரத்துக்குன்னா எனக்கு அந்த அழைப்பு இல்லை. ஒரு ஊழியக்காரன் பிசாசத்துறத்து அழைப்பு இல்லைன்னு சொன்னா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். எப்போ ஊழியக்காரனா கத்தர் அழைத்தார, பாஸ்டரா இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், மிஷினரியா இருக்கலாம், யார் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பிசாச துரத்தணும், வியாதியஸ்தரை குணமாக்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லி இருக்குது. ஏசு சீஷரை அனுப்பும் போது அப்படிதான், பெந்தகோஸ்த நாளுக்கு அப்புறம் எல்லாரும் சீஷரும் அதை செய்தாங்க. இந்த ஊழியத்தை நீங்க செய்யாட்டா ஏன் நிறைய பேருக்கு துணியறல் தெரியுமா? அதுக்கு உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தத்தை ஒப்பு கொடுக்கணும், மணிக்கணக்கா ஜெபித்தாதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதனால ஈஸியா என்ன பண்றாங்க, சுயம்பெரிகளா நல்லா தூங்கிட்டு நிறைய பேர் வந்து ஒழுங்கா பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போனா பிரச்சனை இல்லை, பிசாச துரத்துறதுன்னா அந்த பிசாசு எதிர்த்து பேசிடுவோம்னு சொல்லி. நான் நிறைய பேர் வந்து நிறைய எல்லாரும் அல்ல நிறைய பேர், ஆனால் நல்ல ஊழியம் செய்து பிசாசை துரத்தி வியாதியஸ்தரை குணமாக்குகிற நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய மிஷினரி ஊழியங்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நடக்கிறாரு. எல்லாரும் அப்படி மாறணும்னு தான் கத்தர் விரும்புகிறா. அதனால கீழ்படி ஒப்பு கொடுங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை முன்னால தாழ்த்துங்க. அவருடைய தினந்தோறும் அவருடைய வசனத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்பட இடம் கொடுத்து பிசாசை எதிர்த்து ஜெபிக்கலாம்.